நம்ம எல்லார்கிட்டையும் ஆதார் கார்டு இருக்கு, ஆனா அது ஒரு மாதிரி பேப்பர் மெட்டீரியல்ல இருக்கும். சில பேர் அதை கட் பண்ணி லேமினேட் பண்ணிக்கிறாங்க. இதுவே பேன் கார்டு மாதிரி பிளாஸ்டிக்ல ஸ்ட்ராங்கா வேணும்னு ஆசைப்பட்டா யூஐடிஐயில் 50 ருபீஸ்க்கு பே பண்ணி வாங்கிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் நம்ம லேமினேஷனுக்கு செலவு பண்ணுற காசு தான். ஸோ இப்படி பிவிசி ஆதார் கார்டு ஆர்டர் போட்டு வாங்குறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி தான். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். நீங்கள் பண்ண வேண்டியது யூஐடிஐ வெப்சைட்க்கு போகணும். அதோட டைரக்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு மை ஆதாரை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டை கிளிக் பண்ணுங்கள். நியூவாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் 12-digit ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிற அந்த கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஆதார் எடுக்கிறப்போ கொடுத்த மொபைல் நம்பர் இருந்தால் சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் இல்லாதவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. மை மொபைல் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட்னு இருக்க அந்த செக்பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உங்ககிட்ட கரண்ட்டாக வச்சிருக்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் டைரெக்டாக சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் நம்பருக்கு இப்போ ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக்பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரெஜிஸ்டர்ட் மொபைல் யூஸருக்கு மட்டும் உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை பார்க்க முடியும். ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க அவங்களுக்கு காமிக்காது. இப்போது மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே நெட் பேங்கிங் இல்லைனா ஜிபே வழியாக அந்த 50 ருபீஸை பே பண்ணிக்கலாம். இந்த 50 ருபீஸ் ஜிஎஸ்டி போஸ்டல் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து தான். இதுக்கு மேலே நம்ம 1 பைசாவும் கொடுக்க வேண்டியது இருக்காது. ஆன்லைன் பேங்க் செக் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். யூபிஐ மூலமாக பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூபிஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம். நான் கூகுள் பே மூலமாக பே பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த 2 நிமிஷத்துக்குள்ளே பிவிசி ஆதார் ஆர்டரை போட்டுக்கலாம். நீங்கள் ஆர்டர் போட்டதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜாக உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துடும். இதோட ஸ்டேட்டஸை செக் பண்ண விரும்பினா ஆர்டர் போட்ட ஆப்ஷன் கீழே செக் ஆதார் பிவிசி கார்டு ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் டீட்டெயில்ஸை கொடுத்து ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் பிவிசி ஆதார் ஆர்டர் போட்டு உங்கள் பர்ஸ்லேயே வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.